கண்டிப்பா நானும் கொடுமையா கொடுத்துருப்பேன். மாட்டின வச்சுக்கோங்க, ஒத்தா சாரி வேற லெவல்ல பண்ணிருப்பேன். லைக் ஷூட் அட் சைட் தான், லைக் இவங்களுக்கெல்லாம் நம்ம பாரபட்சமே பார்க்கக்கூடாது. ஸோ முடிவு அப்பவே கொடுத்துடணும். அவங்க நிறைய விஷயத்துல போட்டாங்க, ஆனா நம்ம நாட்டுல இருக்காங்களே அதுல ஏன் போடல? பசங்களை சேஃபா பாத்துக்கலன்னா இப்ப வேற யார் நம்மள சேஃபா பாத்துப்பாங்க? நான் எல்லா பசங்களையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பசங்க, ஒரு சில ஆம்பளைங்க, ஒரு சில நம்மள பொட்டங்க அப்படி இருக்காங்க. இல்ல 8 வருஷம் கழிச்சு இவங்களை தூக்குட போறது போடாமே இருந்துக்கலாமே. அவங்க 8 வருஷத்துலயே ஜாலியா இருந்திருப்பாங்க. லைக் 8 வருஷம் கழிச்சு போறது பதிலா அப்பவே போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு நியாயம். சடனா பெண்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். அதை சேம் டைம் அவங்களை தூக்குட போட்டுக்கு பதிலா பப்ளிக் பிளேஸ்ல கொண்டு வந்து சாவடிச்சுதான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆமா, சேம் அடிக்கணும்னா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கும்? சாவடிக்கிறது என்ன மாதிரினா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய உறுப்பு, லைக் பிறப்புறுப்பு ஒன்று இருக்குல்ல, அந்த உறுப்பை ஃபர்ஸ்ட் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கணும் சரிங்களா. அப்போ அந்த வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வழி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அப்போ நடக்காமல் இருந்திருக்கும். சேம் டைம் சாவடிக்கிற விதமே கொடுமை இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண பயப்படுவாங்க. நாமளாக தூக்குல போகிற விஷயம், 8 வருஷம் தள்ளடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக யாருக்கு இருந்தாலும் பயம் இருக்கவே இருக்காது. அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நடந்து தானே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மூணு மாதம் குழந்தைய ரேப் பண்ணது 30 வயசு கிழமை, அந்த விஷயம் போயிட்டு தானே இருக்குது. யாருக்கு பயம் இருக்குது? யார் மனசுலையும் பயமே இல்லையே. பயம் வர சாவடிக்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க மனசில் பயம் வரணும், அதுக்கேற்ற மாதிரி சாவடிக்கணும். இத்தனை பேர் இருக்கும் இந்த பப்ளிக் பிளேஸில் தூங்கி வந்து இங்கே போட்டு சாவடிச்சதை கூட அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். நிறைய பேர் பயந்துருப்பாங்க, ஐயோ இப்பெல்லாம் சாவடிப்பாங்க, நாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது நினச்சிருப்பாங்க. 8 வருஷம் கழிச்சு தூக்கில் போடுறது ஓகே, தூக்கில் போட்டாங்க நல்ல விஷயம் தான், பட் 8 வருஷம் கழிச்சு போகிறதுக்கு வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அது சேம் டைம் தூக்கில் போடுறது பதிலாக அவங்களை வேறு மாதிரி சாவடிச்சிருந்தா கூட நல்லாயிருக்கும். இதுவே அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, உடனே சாவடிச்சிருப்பாங்க. யாரும் உள்ளவங்க பொண்ணு தானே, எப்படி போனால் நம்மளுக்கு என்ன தீர்ப்பை தள்ளி வைப்போம் தள்ளி வைப்போம், 8 வருஷம் தள்ளி வச்சு இப்போ சாவடிச்சிருக்காங்க. இப்போ 8 வருஷம் கழிச்சு கொடுக்குற தண்டனையை 8 நிமிஷத்தில் அங்கே கொடுத்துருக்கலாமே. அவங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட கொடுத்துருக்கலாம், உடனே சாவடிச்சிருக்கலாம். பாவம் அந்த பொண்ணை எப்படிலாம் பப்ளிக் பிளேஸ்லேயே லைக் லைக் துணி கூட இல்லாமல் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்காக நம்ம சென்னையில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கோவப்பட்டாங்க. அது பண்ணாங்க, இதை பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க சாவடிச்சது நல்லா இருந்திருக்கும். ஆனால் சேம் திங் வந்து ஆந்திராவில் பண்ண விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், உடனே சாவடிச்சது. கண்டிப்பாக நானும் கொடுமையாக கொடுத்துருப்பேன். மாட்டின வச்சுக்கோங்க, ஒத்தா சாரி வேறு லெவலில் பண்ணியிருப்பேன். யா சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி நான் இப்போது இதனால் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய ஒர்க் டைமிங் வந்து வேறு. எனக்கு எப்போனா ஒர்க் முடியும், முடிச்சுட்டு நான் வீட்டு வரதுக்கு அன்டைம் கூட ஆகும். ஸோ அது அப்போ தான் ஒரு வாட்டி நான் எனக்கு 11:30 ஆகிடுச்சு, எனக்கு கேப் கிடைக்கல, என்ன பண்ணுறேன் தெரியல, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன். அங்கேருந்து தூரமாக ஒருத்தன் கிளவன், அவனுக்கு என் வயசில் ஒரு பொண்ணு இருக்கும், அவன் கேஷை காட்டிட்டு வரியான்னு கூப்பிட்றேன். எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. அப்போ தான் ஃபீல் பண்ணேன், பொண்ணுங்களுக்கு ஏன் சேஃப் இப்போ கூட இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒர்க் போகிறவங்க தான், வரவங்க தான், சுற்றுறவங்க தான். இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு, இப்போ இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க. ஸோ நம்மளுக்கு கூட இருக்கிற பசங்க நம்மளுக்கு சேஃபே. பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, ஆனால் அந்த ஃப்ரீடம் வந்து பசங்களால் ஒரு சில விஷயத்தில் கெட்டு போகுது. பசங்க மீன்ஸ் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பசங்க. நான் சொன்னேன்ல இப்போது கேஷ் காட்டி வான்னு கூப்பிட்டான்ல, அந்த மாதிரி ஒரு ஆளுங்களால் வர எல்லாருக்கும். இதனால தான் எல்லா பசங்களும் கெட்ட பேரே. நம்ம இங்கே இருக்கணும்னா காரணமே பசங்க தான், பட் இப்படி பேசுறதுக்கு காரணமும் பசங்க தான். ஸோ எல்லாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. மீன் குறிப்பிட்டு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் சென்னை இஸ் பிரிட்டி ஆல் ரைட், பட் நார்த்துக்கு போனால் நான் ஜென்ரலாக ரொம்ப அன்சேஃபாக ஃபீல். நான் என்னோட ஜாபே ரொம்ப ட்ராவலிங் பேஸ் ஜாப். ஸோ எனக்கு நான் நார்த்துக்கு போனாலே நான் பயப்படுவேன். நான் ஒரு 8 மணிக்கு மேலே வெளில போகிறதுக்கே பயப்படுவேன். ஸோ என்ன என்னோடய ஜாப் இருந்தாலும் சம்டைம்ஸ் நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வெளில போவேன். ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. பட் ஐ ஃபீல் சவுத் இஸ் ஃபைன், பட் ஆனாலும் தெரியல. பட் தப்பு தண்டனை கொடுத்தது சரிதாங்க, அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது, அதெல்லாம் சரிதான். என்ன சொல்கிறது, நம்ம அப்படி நான் தப்பு ஏன் நடக்குதுன்னே ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அடி மட்டத்துலேருந்து ஆணிவேலேருந்து வந்து ஃபஸ்ட்டில் வளர்க்குறப்ப நல்லா வளங்கங்கிறாங்க. தப்புனா நடந்த என்ன சொல்கிறது, நல்லது இருந்தால் கெட்டது இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்கள, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவங்க இந்த இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டுறாங்களே. அந்த என்ன பொலிட்டீஷியனோட சைட்ஸ் இல்லை பொள்ளாச்சி இஷ்யூஸ்லாம் எதுவுமே பண்ணலல்ல, அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது, எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன், அதனால தான் இந்த கேள்வியில் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னேன். என்ன விஷயம்னா, ஆ அதெல்லாம் செம்ம ப்ரீ பிளான், இன்ஸ்டாலே பாருங்கள் நான் போட்டு வச்சுருப்பேன் அப்பா வேறு லெவல் நீங்கள் அப்படி சொல்லிட்டு. கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, சின்ன குழந்த, நான் பெரியவங்க நம்ம உடனே உள்ள குழந்தைலாம் எப்படி தான் பாவம், எனக்கு என்ன சொல்லவே முடியாது, தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் கொலை பண்ணி இந்த மாதிரி ஜெயிலில் போடுறது, தூக்கு போடுறது, அதெல்லாம் கொடுக்கலாம், பட் இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுதானே நம்ம பார்க்கணும். அதுதான் என்ன, எனக்கே ஒன்றும் புரியல என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல. நம்ம எதுவும் சொல்லலாம், ஆ விமன்ஸுக்கு சேஃப்டி கம்மியாக இருக்குது, ஈக்குவல் டு பசங்களும் சொல்லுவேங்க, பார்க்குறேன்ல.
ரெண்டுமே நான் சொல்லுவேன். பசங்க வெளியே சொல்ல முடியாது பெருசாக, இதில் பொண்ணுங்க எப்படி எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கம்மியாக தான் இருக்குது. வந்து நம்ம நைட்டு போகிறது வர்றது எல்லாத்தையும் தாண்டி பசங்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க, ஆனால் அது வெளியே தெரியல. ஆனால் உண்மையாக பசங்க பாதிக்கப்படுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே ஃபிசிக்கல் மென்டல் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப டீப்பாக கேட்காதீங்க, பாவம் ஏன் டீ சொன்னேன்னு ஃபோன் வச்சு பேசுவாங்க. அது ரொம்ப மைண்ட் அளவில் ரொம்ப ப்ரெஷர் ஆகும் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் அவன் இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும். அப்புறம் எதுக்கு நீங்களாம் லவ் ஃபெயிலுன்னு சுதுறீங்க? உண்மையா இல்லையா? நிறைய பாதிக்கப்படுறது யார், ஆண்களா பெண்களா? அதெல்லாம் நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். பட் நிர்பயா கேஸ் பற்றினு கேட்டீங்க, நான் ஜஸ்டிஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஆனால் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இது என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கணும், சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ பேரண்ட்ஸ் நல்லா ஒழுங்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா வளர முடியாது. இல்லை பேரண்ட்ஸ் நல்லா இல்லை, எல்லாத்துக்கும் அம்மா அப்பா சரியாக அமைய மாட்டாங்க, எல்லாத்துக்கும் அம்மா அப்பா நல்லாவும் அமையாமல் இருக்க மாட்டாங்க, கெட்டவங்க நல்லதை தாண்டி. இப்போ என்ன விஷயம்னா, ஒன்றா அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்க அப்படியே வளரணும், சரியாக வளரணும் அவசியம் இல்லை. சில பேர் பேரண்ட்ஸே சரி இருக்க மாட்டாங்க, குழந்தைங்க ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. அதனால் வந்து இதனால் வளர்ப்பு சரியில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க பார்க்குற விதம் அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது, அதனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. தான் தப்பு நடக்குது, இயற்கையோட படைப்பு, பிரபஞ்சம் அழிவு நோக்கின் வாங்கணும் நான் அப்படி நம்புகிறேன். இனி யானை மாதிரி பேசாதான்னு யாராவது சொல்லுவாங்க கமெண்ட்ல. ஆ கரெக்டு தாங்க, தேங்க்யூ ஸோ. என்னை பொறுத்த வரைக்கும் 7 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கு தண்டனை கொடுக்கறது வந்து சரியானதான் எனக்கு தோணலை. ரீசன் என்னன்னா, ஒரு பொண்ணு அந்த ஒரு நிலைமையில் கற்பழிக்கப்பட்டு ஒரு அவன் தேவையை சொந்த பந்தையெல்லாம் போராடும் போது நீங்கள் அந்த சமயத்தில் தூக்கு தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். இப்போது ரீசெண்டாக ஆந்திராவில் நடந்த ஒரு ரேப் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் என்கவுண்டர் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்ட். இப்போ வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் இது ரேப் பண்ணால் தூக்கு தண்டனை அப்படிங்கிறத விட அப்பப்பயே கொடுத்துருந்தோம்னா யார் அந்த ரேப்புங்கிற விஷயம் அடுத்தடுத்து வந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கொடுக்கறது ஒன்று தான், கொடுக்காமல் இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா அவங்க 7 வருஷத்தில் அந்த தப்பை உணர்ந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பு பண்ண அடுத்த செகண்டே இது இதுதான் தண்டனைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் தப்பு திரும்ப திரும்ப நடக்க போகுது? ஸோ ஆந்திரா வந்து இந்த ஒரு ரேப் கேஸ்க்காக என்கவுண்டர் பண்ணாங்க, அதனால் இப்போ இவங்க வந்து நான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்து தானே இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தோணும். ஸோ நம்ம அரசாங்கம் எப்போவுமே இது இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிட்டோன்னா தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தரும் பயப்படுவாங்க. பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் உண்டாயிருக்கும், பசங்க மேலாம் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், எங்கே வேணாலும் தைரியமாக போவாங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும். இது 7 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்த விஷயம் அவங்க திருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது, மன்னிச்சிருக்கலாம். இருந்தாலும் கொடுத்தது ஓகே ஃபைன். இல்லை, அது 8 இயர்ஸ் கழித்து வந்தது அப்படின்றதில் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வுன்றத மாதிரி எது ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அதை நினச்சி வி ஆர் ஹாப்பி. லைக் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஒட்டுசே இது ஒரு ஒரு பயமாக கூட இருக்கலாம். ஸோ இனிமேல் இது பண்ணாலும் இனிமேல் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ லேட்டானாலும் லைக் இதுக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. ஸோ ஜஸ்டிஸ் இன்னும் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த நிர்பயா கேஸ் வந்து ஒரு உதாரணம். டெஃபினட்டாக கரெக்டுங்க. ஐ மீன் இது மாதிரி பண்ணால் தான் ஃப்யூச்சரில் யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா எல்லோரும் லைட்டாக எடுத்துகிட்டு எல்லாம் இதெல்லாம் சரி கோர்ட் கேஸ் போனாலும் இழுத்துகிட்டே போயிட்டு அப்படியே போய்ட்டுன்னு விட்டுருவாங்க. ஸோ டெஃபினட்டாக நடந்தது ஆக்சுவலாக இந்த 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 குழப்பத்தில் இது ஒரு லைட் எங்களுக்கு இது கிடச்சிது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு விமனுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நாங்கள் இப்போ கூட வெளில போகணுன்னா பயப்படுறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் ஆஃப் லேட். ஐ திங்க் டெத்து வந்து ஆக்சுவலாக ஈஸியான ஆப்ஷன், போயிடும். அவங்க லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு செத்து போயிட்டே இப்போ அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவல் பனிஷ்மெண்ட் என்னவாக இருந்திருக்கோன்னா லைஃப் லாங்காக 10 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டிலேருந்து கால் வரும், இல்லைனா யாராச்சும் கூப்பிடுவாங்க, எதுக்கு எதுக்கு? ஸோ நாங்களே போயிடுவோம் திருப்பி வீட்டுக்கு. எங்களுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல, 10 மணிக்கு மேலே கான்ஃபிடண்டாக வெளில போகலாம் நடக்கலாம் அப்படின்னு எதுவும் அந்த கான்ஃபிடன்ஸும் இல்லை. இல்லை, அது நல்ல விஷயம் தான். இது இன்னும் இன்னொன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தா கூட இன்னும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ எடுத்த டிசிஷன் வந்து நல்ல டிசிஷன், அது தப்பே கிடையாது. தண்டனைகள் கடுமையானால் தான் வந்து தப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்டனைகள் கடுமையாகணும். இப்போது எடுத்த தூக்கில் போட்டது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயன்றது என்னுடைய கருத்து. இது நீங்கள் வந்து 2012 இல்லை 2013 அந்த டைம்லேயே வந்துட்டு அந்த டிசிஷன் எடுத்து தூக்கில் போட்டிருந்தாங்கன்னா பல தப்புகள் குறைஞ்சிருக்கும். இப்போ ஹைதராபாத்தில் ரீசெண்டாக நடந்த விஷயத்தில் என்கவுண்டர் நடந்தது, அது வந்து இமீடியட்டாக நடந்தது, அது வந்து எல்லார் மனசுலேயும் வந்துட்டு நின்றுது தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு விஷயமாக தோணியிருக்கும் மனசுக்கு.
அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருந்தா அந்த ஹைதராபாத் விஷயமும் நடக்காமல் தடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. எஸ் லேட்டு, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு அவங்க போட்டது, பட் இருந்தாலும் ஜஸ்டிஸ் கிடச்சிருக்குன்ற விதத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா அவங்க வந்து ரீசண்டாக பிரசிடெண்ட்டுக்கும் பெட்டிஷன் போட்டாங்க ரிலீஸ் பண்ண சொல்லி, அது வந்து இந்தியன் பிரசிடெண்ட் மறுத்து திருப்பி இதை தூக்கில் போட்டது வந்து சந்தோஷமான விஷயம். ஆனால் இதுக்கப்புறம் வர கேஸில் வந்து கொஞ்சம் இமீடியட்டாக கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு பெட்டராக ஃபீல் பண்ணுறோம்.